வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது வந்து ஒரு சின்ன சந்தேகங்களை வந்து நீங்க தெளிவுபடுத்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பொழுதுமே வந்து பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் மட்டுன்றாங்க. அப்படி இருக்கும்போது பொய்யே சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனாலும் சில இடங்கள்ல வந்து வேறு வழி இல்லை, பொய் சொல்லலாம் அப்படின்னு சில எங்கன்னா நமக்கு சாஸ்திரத்தில் ஏதாவது வந்து ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்க, இது எனக்கு நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. நீங்கள் அந்த காலத்தெல்லாம் பார்க்கலாம், சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு நல்ல சமாச்சாரம் நடக்கணும் போது அதுல பொய் சொன்னா தப்பு கிடையாதுங்க. இதனால எந்த விதமான கெடுதல் வரப்போறது கிடையாதுங்க. நம்ம சொல்ற பொய் வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு வரக்கூடாதுங்க. சரி, இருந்தாலும் பொய் தப்பு இல்லையா? பொய் தப்புதான், ஆனா அதனால வந்து ஒரு நல்லது நடக்குது பாருங்க. நான் ஒரு ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க. இந்த கதையை கேளுங்க. அதாவது ஒரு கப்பல், அந்த கப்பல் வந்து பாய்மர கப்பல் வந்து ஒரு ஒரு கடல்லேருந்து அடிச்சு கரைக்கு வந்துடுச்சுங்க. கரைக்கு வந்த உடனே கரையில் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பசி, சாப்பாடு கிடைக்கல. என்ன பண்ணாங்க, அரண்மனையில் இருக்கிற மரம் இருக்குது பாருங்க, அந்த மரத்தில் ஏறி ராஜாங்கத்துக்கு சொந்தமான பழங்கள், தேங்காய் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அப்போ அரண்மனை காவலர்கள் வந்து அவங்கள வந்து ராஜா முன்னாடி அழைச்சின்னு வந்து, இதை மாதிரி இவங்கெல்லாம் வந்து நம்ம நந்தவனத்தை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தண்டனை என்னவோ உண்டானதை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ராஜகுரு சொன்னாருங்க, இவன் வந்து இந்த வந்த கேப்டன் வந்து ஓன்னு சத்தம் போட்டான், அவ வந்தது வந்து இந்த லாங்குவேஜ் இல்லைங்க, வேற தீவுலேருந்து வந்தவன், அந்த மொழி சொல்றது இவங்களுக்கு தெரியல. அவன் வந்து கத்தினான், ஓன்னு கத்தினான். அப்போ குரு சொல்றாருங்க, என்ன குரு குரு கிட்ட கேக்குறாரு ராஜா, இவர் என்ன சொல்றாருன்றாரு. ராஜா, இவன் வந்து எங்களுக்கு பசியால சாப்பிட்டோம், உங்க சாப்பாடால என் வயிறு நிறைஞ்சது, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னாரு. உடனே மந்திரி சொல்றான், நம்ம குரு தப்பு சொல்றாரு, அவன் அப்படி சொல்லல, நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டதுக்கு நீ வந்து இத மாதிரி என்ன கஷ்டப்படுத்தினியானா நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்றான் இந்த பாஷையில அப்படின்னு மந்திரி சொன்னார். ஏன்னா மந்திரிக்கு அந்த பாஷை தெரியும். அப்போ ராஜா, நீ நிறுத்துன்னாரு. என்ன பாருங்க, அதாவது கெடுதல் விளைவிக்க கூடிய உண்மை வேண்டாம், நல்லது விளைவிக்க கூடிய பொய் எவ்வளவோ பரவாயில்ல, தேவை. இவன் திட்டினதை கூட குரு வந்து நல்லதுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரியும், நல்லதை விளைவிக்க கூடிய பொய் சொல்லலாம், கெடுதலை விளைவிக்க கூடிய உண்மையை சொல்ல வேண்டியது இல்ல. அந்த குரு சொன்ன பொய்னால அந்த அவர்கள் சேவ் பண்ணிட்டீங்க, காப்பாத்திட்டாங்க அவங்கள. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம் சார். நான் வணக்கம் சொல்றது கொஞ்சம்